Hi, hello, brothers and sisters. Good morning and welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போறோம். என்னடா உங்களுக்கு மட்டும் கேம் ஓப்பன் ஆகுது அப்படின்லாம் கேட்காதீங்க. சீரியஸ்லி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சத்தில் ஓப்பன் ஆகாமல் போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பேட்ச் அப்டேட் இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் ஆகாது அப்படின்றதான் கருத்து. என்னது புதிய லைட் பாஸா இன்னைக்கு தேதி 1? சீரியஸ்லி எனக்கே தெரியாது. பட் ஆனால் 28 தானே எனக்கு தெரியும். அதுக்கு ஏன் இந்த ட்ரைலர் விட்டுருக்கானுங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டருக்காக விட்டுருக்கானுங்க. இந்த இத்து போன மூஞ்சை வந்து ப்ரீ ஆர்டரில் கொடுக்குறாங்க. பட் ஃபாரின் சர்வரில் இந்த மூஞ்சை பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஈவெண்ட்டில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஆர்டர்லாம் வாங்காதீங்க அப்படின்றதான் என்னோட கருது. அண்ட் தென் ஷேடோ ஸ்கை ஸ்ட்ரைக்கர் பட்டலு, எஸ் நியூ பேட்ச் வந்துருக்கு கைஸ், இதுதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ கிராஃப்ட் லேண்டு, ஸோ 6v6 பிளே ஸோனு, ஹேர் ட்ராப்பு, ரிவ்யூ பாயிண்ட்டு, ஆர்மர் அட்டாச்மெண்ட்ஸு, ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பரு, ரீப்ளே சிஸ்டம் சீரியஸ்லி வேற லெவலில் இருக்கும் போது அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா டைமும் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு நல்ல கேம் பிளே இருந்துச்சு அப்படின்னா எடுத்து டக்குன்னு வச்சுக்கலாம் நாமளே. ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமே உங்களால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கான ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பண்ண முடியாது. நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அப்டேட் இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்குள்ளே ஃப்ரீயாக போகலாம். உங்களுக்கு இப்போ கூட எனக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் போக விருப்பம் இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இன்ஸ்டாலே பண்ணாதீங்க. இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஐடியை போடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நார்மல் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கேம் இருந்துடும் அப்படின்றதான் கருத்து. சரி இன்றைக்கி அப்டேட்டில் அப்படி என்ன பெருசாக இருக்குது அப்படின்றதான் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் பேஸ் பண்ண ஷார்ட் கன்னு, அண்ட் தென் ஒரு பெட்டு ட்ரீட்மெண்ட் கன் பேஸ் பண்ண ஒரு ஸ்னைப்பர். என்னடா ஷார்ட் கன்னு ஸ்னைப்பர்லையுமா எஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ட்ரீட்மெண்ட் கன்னு ஆக்சுவலாக சின்னதாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஷார்ட் கன்லேயும் ஸ்னைப்பர்லேயும் கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் தென் புது பெட்டை, ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நார்மல் பெட்டு தான். அண்ட் தென் புதுசாக பார்த்தீங்கன்னா 2 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, வெஸ்ட் திக்னர் அண்ட் வெஸ்ட் ஹெச்பி பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட்டுக்கு போடணும். ஸோ அந்த வெஸ்ட் ஹெச்பி பூஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்மெட்டுக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புது அட்டாச்மெண்ட் இன்னைக்கு வரப்போகிற அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கோல்டு ராயல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த கோல்டு ராயல். இந்த கோல்டு ராயலை பற்றி நம்ம ஸ்பெஷல் டீட்டெயிலாக பார்த்தோம்னா வீடியோ போட்டிருந்தோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் சின்ன சின்ன ஐட்டம்ஸாக போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் எல்லாமே இன்றைக்கி வரப்போகிற அப்டேட்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அஃபீஷியல் நோட் வந்து வரப்போகுது. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர்ஸும் மொபைல் பிளேயர்ஸும் எனிமீஸாக வர முடியாது அப்படின்றதான் இங்கிறது. ஸோ சிஎஸ் ரேங்க்லையும் சரி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசிக் ரேங்க்டும் சரி, அதாவது ஃபுல் மேப் ரேங்க்லையும் சரி, ஸோ மேட்ச் மேக்கிங் ஃபீச்சர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மொபைல் பிளேயர்னா உங்களுக்கு கூட மொபைல் பிளேயர் தான் ஆப்போசிட்டில் வருவாங்க. நீங்கள் பிசி பிளேயர்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் பிசி பிளேயர்ஸ் தான் வருவாங்க. நீங்கள் மொபைல் பிளேயர் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பிசி பிளேயர் டியோவில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர பிளேயர்ஸும் பிசி பிளேயர்ஸ் தான் வருவாங்க அப்படின்றதாங்கிறது. ஸோ மொபைல் பிளேயர்ஸ் இன்னும் நல்லா ப்ளே பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிசி பிளேயர் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு பிசி பிளேயர்ஸ் வருவாங்க, கொஞ்சம் டஃபாகவும் இருக்கும். அந்த நீங்கள் கேம்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வித் எமுலேட்டர்ஸ் ஜாயின் த டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இந்த ஆப்ஷன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெஸ்டிங்கில் விட்டுருந்தானுங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் பர்மனெண்ட்டாக விட போகிறானுங்க. பார்ப்போமே என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் அந்த இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ மொபைல் பிளேஸ் கூட பிசி மொபைல் பிளேஸ் கூட விளாட முடியாது. இது வந்து ரேங்க் மேட்சஸ் மட்டும்தான். இது கிளாஷ் கோடாக இருந்தாலும் சரி, ஃபுல் மேப்பாக இருந்தாலும் சரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் க்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. டிசைன் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில பொருளுங்க வந்து தூக்கிட்டு இருக்கிறானுங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி இப்படி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தூக்கிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் நான் சொல்லலை. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 புல்லட் தான் கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. எப்படா 10 கொடுக்கறது, மொத்தமாக தான் போட முடியும் இதுக்கு முன்னாடி. பட் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வேணா 10 மட்டும் சூஸ் பண்ணி வெளியே தெளியலாம், 5 வேணா 5 மட்டும் வேணும் சூஸ் பண்ணி வெளியே தெளியலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பட்டனை வந்து எமௌண்ட் கிட்ட வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸ்ப்ரே பட்டன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரைனடு வால்கனோ கூட பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. சாரி வால்கனோன்ற பாருங்க, வியூவால் கூட பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. டேப் 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 பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இனிமேல் எமௌண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரே வந்துடும். அந்த ஸ்ப்ரேவை நீங்கள் அந்த இடத்துலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து
ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா ஸ்ப்ரே பட்டன் அந்த இடத்துல தூக்கிட்டால் ஒரு 2 செகண்ட் டிலே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகும். சும்மா அது ஸ்ப்ரே வந்துருச்சு அப்படின்னா டக்கு டக்கு நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும், அது ஒரு சின்ன இஷ்யூவும் இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ அந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா புது அப்டேட்ஸு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரூம் மேட்ச்சில் இனிமேல் 6 vs 6 வந்து ப்ளே பண்ணுறோம். நீங்கள் ஆறு டீம், சாரி நீங்கள் 6 பிளேயர்ஸ், உங்கள் எனிமி வந்து 6 பிளேயர்ஸ், 6 பிளேயர் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கஸ்டம் ரூம் மேட்சஸ் மட்டும்தான், ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் லேண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கொடுத்துருக்கானுங்க பாருங்கள், வெளியே இருக்குது இந்த பேஸு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கானுங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இனிமேல் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் கிளாஷ் ஸ்குவாட்ல எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கீங்க அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் போர்டில் காட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது மாதிரி காட்டாமல் இருந்துச்சு, ஜஸ்ட் ஹீரோக்கு டைமண்ட் 4 அது மாதிரி காட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்போது நீங்கள் ஒரு 100 ஸ்டார் அடிச்சிங்கனோட 100 ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா ஓ பெரிய பிளேயரா அப்படின்னு சொல்லி காட்டுற அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. பட் இதெல்லாம் கிளிச் எல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத என்னோட கருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃப்ரீ ஃபயர்லேயும் வரப்போகிற அப்டேட். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து வேறு வேறு அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வேறு வேறு ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறது மைக்ரேஷன் ஆனீங்கன்னா கொடுக்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரே இடத்துல இருக்கும், நாமளே போய் தான் அதை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இனிமே அப்படி கிடையாது. ஸோ வெண்டிங் மிஷின் வந்து ஹேட்ராப்பில் விட போகிறாங்களா? ஸோ மேப்பில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருவானுங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர்லேயும் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து அவைலபிளாக இருக்க போது. அண்ட் தென் ரிவைவ் பாயிண்ட்டு, ரிவைவ் பாயிண்ட்டில் எனிமி ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ நேரமாக இன்னும் ரிவைவ் பண்ணுறாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது ரிவைவ் பார்க்குறதுக்கு அப்படின்ற அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ரிவைவ் பாயிண்ட்டில் ஸ்பின்னு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் சீரியஸ்லேயே நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா குரோனோவை அடித்து நசுக்கி தேய்ச்சி பிசாண்டிட்டா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஊக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா தலைமலை தட்டி தம்பி உக்காரப்பான்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆண்ட்ரிக்கும் ஷீரோக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன கேட்டால் நீங்கள் குரோனாவே இனிமேல் யூஸ் பண்ண மாட்டீங்க, இனிமேல் நிறைய ஈவெண்ட்ஸில் நீங்கள் குரோனா கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கிற மாதிரி வரும் அப்படின்றத என்னோட கருது. ஏன் அப்படி பண்ணாருன்னு சீரியஸ்லி தெரியல, நிறைய பேர் வாங்கிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு இனிமேல் இருக்குது அப்படின்னு சொல்லி விடுறாங்க போல. அண்ட் தென் வேறு என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் புதுசாக 2 கேரக்டர் வரப்போகுது. ஸோ இந்த 2 கேரக்டரில் 1 கேரக்டர் நம்ம ஃப்ரீயாக வரப்போகுது. ஸோ எந்த கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்ன சொல்கிறது இந்த பணம் கொண்ட மாட்டேங்க ஒருத்தருக்கா பார்த்தீங்களா, தலைமுறை கை வச்சுக்கிட்டு அவனை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா இருக்காங்க. அது என்ன ஈவெண்ட் எப்படியாப்பட்ட ஈவெண்ட்னு தெரியல. ஸோ அப்டேட் வந்ததுக்கப்புறம் அது லீக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன். அண்ட் தென் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இவருக்கும் மோக்கோக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ரிலேஷன்ஸே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோக்கோ நம்ம சுடுற எளிமையை மார்க் பண்ணுவாங்க, இவங்க நாம் சுட்டு வச்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மார்க் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சரி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம், வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிவ்அவே இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, UID=UID நம்பர் போட்டு டைகர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். 80 ரூபீஸ் கடன் கூகுள் ப்ளே கோட் ரெடி ஒருத்தர் கொடுக்குறோம் ஈவினிங்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட மீட் பண்ணுறேன் கைஸ். அண்டில் தென் டாடா, பை பீஸ் அண்ட் வி ரிசர்வ் டாடா.